காதல், 3000 ஆண்டிற்கு முற்பட்ட காதல். ஒருவன் தன் காதலியை கவிதையில் எப்படி வர்ணிக்கிறான் என்று பார்ப்போம். இக்கவிதை 3000 வருடத்திற்கு முன்பு, அதாவது கிமு 1300க்கு முன்பு ஒரு காதலை பற்றி ஒரு காதலன் எழுதியது. பெண்மைக்கெல்லாம் உயர்ந்ததாய் ஒளிவிடும் முழுமையாய் புத்தாண்டாம் நல்ல ஆண்டில் விண்ணில் தோன்றும் தாரகை வண்ணம் நிறைந்ததாய் கண்களை கவர்வதாய் மயக்கும் அவள் உதடுகள் அளவாய் நீண்ட கழுத்து அவளுடைய மார்பகங்கள் ஓர் அற்புதம் ஒளிவிடும் வைடூரியம் அவளது கூந்தல் பொன்னினை மிஞ்சும் விரல்கள் தாமரை ஒத்தன சீராயிருப்பது அவளது இடுப்பு மற்ற அழகை மிஞ்சிய கால்கள் சால்புடைய பீடு நடை அவளது அடிமை என் இதயம் அவள் என்னை தழுவிக்கொள்வாளா என் ஆசைக்குரியவளே என் அன்பிற்குரியவளே உன்னுடைய காதல் எனக்கு ஆற்றல் அளிக்கிறது நான் சொல்வதை கேள் புள்ளினம் கூடும் நல்வயல் சென்றேன் ஒரு கையில் பொறியும் மறுகையில் வலையும் ஈட்டியுமாய் புண்ட் என்னும் இடமிருந்து பறந்து வந்த பறவைகள் பல பார்த்தேன் இனிய மனங்கொண்ட எகிப்து மண்ணில் அவை இறங்கின முதல் பறவை தூண்டில் இறையை என் கையிலிருந்து பறித்தது அது அழகிய நறுமணம் வீசியது அதன் கால் நகங்கள் நறுமண புகைகளை கொண்டிருந்தன ஆனால் உனக்காக அன்பே அதை நான் விடுவிக்கின்றேன் ஏனெனில் நான் உன்னை விரும்புகின்றேன் நெடுந்தொலைவிருக்கும் போது அந்த பறவையின் பாடலை கேட்க நறுமணச் செடியினால் மனமூட்டப்பட்ட காதல் புகுந்த இதயத்துடன் ஒருவர் வயலுக்கு போவது எவ்வளவு விந்தையானது பெண் வாத்து கத்துகிறது இறையை கவர்ந்து பொறியில் பிடிபட்ட அந்த வாத்து உன் காதல் என் கவனத்தை திருப்புகிறது நான் அதை வைத்திருக்க முடியவில்லை ஆம் நான் அந்த வாத்தை வைத்திருக்க முடியவில்லை வலைகளை மடித்து விட்டேன் ஆனால் தாயிடம் சொல்வதென்ன பறவையின்றி நான் திரும்பும் ஒவ்வொரு நாளும் என் வலையை விரிக்க தவறிவிட்டேன் என்று சொல்வேன் உன் காதல் வலை என்னை வீழ்த்தியது இந்த பாடல்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டவை என்ற போதிலும் இன்று நாம் காதல் பாடல்களில் காணும் பொருளையும் கவலைகள் மகிழ்ச்சிகள் ஆகியவற்றையும் அவற்றிலிருந்து காண முடிகிறது எகிப்திய காதலர்களுக்கு மட்டுமல்ல இந்திய காதலர்களுக்கு மட்டுமல்ல உலக காதலர்களுக்கு இவையெல்லாம் முக்கியம் என்பது இக்கவிதையின் மூலம் புலனாகிறது.